பற்சிதைவு. பற்சிதைவு என்றால் என்ன? பற்சிதைவு குறித்து பொதுவான கருத்துக்கள். அமிலம் பற்களை தாக்குவதால் பல் அமைப்பு மென்மையாகி சிதைவு ஏற்படக்கூடும். தீங்கு விளைவிக்கும் கிருமிகள் பற்களை தாக்குவதால் தான் அமிலம் சுரக்கிறது. மாவுச்சத்து மற்றும் இனிப்பு மிகுந்த உணவுகள் பற்களின் மீது உள்ள தீங்கு விளைவிக்கும் கிருமிகளுடன் சேர்ந்து அமிலம் உருவாக காரணமாகிறது. இந்த அமிலம் பற்களை மென்மையாக்கி சிதைவு ஏற்பட காரணமாகிறது. இதைதான் பற்சிதைவு என்கிறோம். பல் கட்டமைப்பை பல்வேறு பகுதிகளாக பிரிக்கலாம். வெளிப்பகுதி எனாமல் எனப்படும். இதுவே பற்களை பாதுகாக்கக்கூடிய கடினமான பகுதி. அதற்கு அடுத்து உள்ள பகுதியே டென்டின் எனப்படும். எனாமல் பற்சொத்தையாலோ தேய்மானத்தினாலோ பாதிக்கப்பட்டால் அதன் உட்பகுதியான டென்டின் பாதிக்கப்படுகிறது. அப்பொழுது பற்கூச்சம் ஏற்படும். அடுத்த நிலையாக பற்களில் குழிகள் ஏற்பட்டு சொத்தையாக மாறிவிடுகிறது. இது மேலும் உட்பகுதிக்கு பரவினால் வலி ஏற்படக்கூடும். பற்சிதைவு அதிகமாக ஏற்படும் பகுதிகள், கடிமான பகுதிகள், இரு பற்களின் இடையில் மற்றும் வேர் பகுதிகள். பற்சிதைவு ஏற்பட்டால் எவ்வாறு அறியலாம்? கரும்பகுதிகள், பற்களின் மீது அல்லது பற்களின் இடையே உணவு தொடர்ந்து தங்குவது, பற்கூச்சம் அல்லது லேசான வலி ஏற்படுவது, குளிர்ச்சி தரும் பொருட்கள் மற்றும் இனிப்பு பொருட்கள் உண்ணும் பொழுது பற்கூச்சம் ஏற்படுவது, பாதிக்கப்பட்ட இடத்தில் தொடர் வலி நீடிப்பது. பற்சிதைவை கவனிக்காமல் விடுவதால் வீக்கம், பல் அமைப்பு இழப்பு, மிகுந்த வலி ஆகியவை ஏற்படக்கூடும். பற்சிதைவுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள். சொத்தை மேலாக இருக்கும் பொழுது நிரந்தர நிரப்புதல் செய்யப்படும். அதிகமாக பாதிக்கப்படும் பட்சத்தில் வேர் சிகிச்சை செய்து தொப்பி போடப்படும். காப்பாற்றப்படும் நிலையை மீறினால் பற்களை எடுக்க நேரிடும். பற்சொத்தை ஏற்படாமல் தடுக்கும் முறைகள். பற்களை காலை மாலை இரண்டு முறை துலக்க வேண்டும். ஃப்ளூரைட் கனிமம் கொண்டிருக்கும் பற்பசையை பயன்படுத்த வேண்டும். ஃப்ளாஸ் பயன்படுத்தி பல் இடுக்குகளை சுத்தம் செய்ய வேண்டும். சீரான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். பல் மருத்துவரை வழக்கமான இடைவெளிகளில் அணுகவும்.